Hi friends, welcome to our channel. இது அன்பான வீடு. இது உங்களோட சேனல். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ பிரெக்னன்சி டிப்ஸ் பார்க்க போறோம். பொதுவாவே பேபிஸ்னாவே இப்ப இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான். இப்ப இருக்கவங்களுக்குன்ல காலங்காலமாவே பேபிஸ் அப்படின்னாலே சந்தோஷம்தான். நம்ம வாழ்க்கையில சும்மா இருக்கிறத விட ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நம்மளோட வீடும் சரி மனசும் சரி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரொம்ப கெமிக்கல் கலந்ததாகவே நம்ம சாப்பிட்றோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், வீட்லேயுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசால் யூஸ் பண்ணாமல் நம்மளாவே வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி நிறைய வந்து அபாஷன் ஆகிற தன்மை அந்த ஃபுட்டில் வந்து கலந்துருக்கு. ஃபுட் மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை முறையும் சேஞ்ச் ஆனதுனால தான் இப்போ அபாஷன்கிறது அதிகமாகிடுச்சு. அதுலேயே நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி பேபி எப்படி வந்து அழகாக நம்ம பெற்றெடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1, அதாவது நம்ம கன்சீவ் ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியிலேருந்து 3 மந்த்ஸ் பிஃபோரே வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம நம்மளோட டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட உணவு பழக்க முறையை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றோம், அதனால நமக்கு வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் கலந்த ஃபுட்டு தான் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து அலுப்புப்படாமல் வீட்டிலே வந்து சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும். எதாவது சாப்பிட்லாம் எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி, அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். நமக்கு வந்து இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக கிடைச்சாலே நம்மளால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உணவில் வந்து மஞ்சத்தூள், மிளகு அந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா வந்து ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு ட்ராவல் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால கூட வந்து நம்மளோட குழந்தைய வந்து நம்ம இழக்க சான்ஸ் இருக்குது. ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போலாம் வந்து கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளே வந்து நம்ம செல்ஃபாக வந்து தனிமைப்படுத்திக்கணும். நம்மளால் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட